வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் அட்லீஸ்ட் செய்த அதே தேவடை லோகேஷன் செய்கிறாடா அப்படி என்ன விஷயம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோகேஷ் கனகராஜ் தளபதி சிக்ஸ்டி ஃபோர் படத்திற்காக அட்டியை பின்பற்றுவது போலவே தெரிகிறது தமிழ் சினிமாவில் மாநகரம் திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமாகி அதன் பின்னர் கைது திரைப்படத்தை இயக்கியவர் தான் லோகேஷ் கனகராஜ் இவர் தற்போது விஜயின் அறுபத்தி நாலாவது படத்தை இயக்கி வருகிறார் இந்த படத்தில் நாயகியாக மாளவிகா மோகனன் நடிக்க விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஆண்டனி வர்க்கிஸ் சாந்தனு ஆகா கல்யாணம் பவித்ரா தொகுபாலனி ரம்யா சேத்தன் பிரேம் மேத்யூ வர்கீஸ் மற்றும் பலர் முக்கிய நட்சத்திரங்கள் இணைந்து நடித்து வருகிறார்கள் இதே போல்தான் அட்லியும் பிகில் திரைப்படத்தில் இப்படிதான் பல நடிகர் நடிகைகளை நடிக்க வைத்திருந்தார் இதில் அட்லி சிலரை பயன்படுத்தாமலே விட்டுவிட்டார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது இதனால் புதிய பிரச்சனையும் வந்தது அட்வான்ஸ் பிரச்சனை மட்டுமல்லாமல் சம்பள பிரச்சனையும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது லோகேஷ் கனகராஜும் அதிகப்படியான நட்சத்திர பட்டாளத்தை படத்தில் சேர்த்து விடுகிறார் இதனால் அட்லி செய்த தவறை லோகேஷ் கனகராஜும் செய்து விடுவாரோ என்ற அச்சம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது அட்லி செய்த அதே தவறை லோகேஷும் செய்வாரா இல்லை இருவரும் செய்வது சரியா உங்களுடைய பதிலை உங்கள் கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்